கடவுளுக்கு கற்பூரத்தை காட்டுன்னு தான் சொல்லிருக்கா, எரிச்சு சாம்பலாக சொல்லிருக்கா. ஆறு மாசமா இதை வச்சு வச்சு காட்டி காட்டி எடுத்துருக்க, நீ ஒரே நாள வச்சு குளத்திட்டு போட்டுருக்க. ஏன் இப்படி அபசகுணமா பேசுறீங்க? அபசகுணம் இல்ல தாயே, இது ஆசீர்வாதம். ஆமா, அபசகுணத்தில் ஆரம்பிச்ச சாதனையாளர்களுடைய பெயரை சொல்ற கேட்டுக்கோ. நடிகர் திலகத்தை மக்கள் திலகத்தை ரஜினிகாந்த் இளைய ராஜாவை பவர் கட்டு பாத்தியா, இப்படி என் வாழ்க்கையில விளக்கணைச்சு வச்சு விளக்கேத்தி வச்சு என் தந்தையே, நீ வாழ்க. பாய் முறா, எட்டாம் கிளாஸ்ல இதே மாதிரி மனப்பாடம் பண்ணி பரீட்சையில என்ன பாஸ் பண்ணிரு, அப்ப கோட்டை விட்டு இப்ப வசனம் பேசுற. அகில், ஒண்ணாம் கிளாஸ் ஒரே வருஷத்துல பாஸ் பண்ணது சாதனை தானே? நீங்க மூடிட்டு இருக்க மாப்ள, அவன கெடுக்கறதே நீங்க தான். அம்மா, நாளைக்கு நான் எப்படி சினிமாவில ஹீரோவாக தான் போறேன். அப்படி நான் ஹீரோ ஆயிட்டேன்னா இப்ப ரஜினிகாந்த் ரஜினின்னு செல்லமா கூப்பிடுறாங்க, கமலஹாசன் கமல்னு செல்லமா கூப்பிடுறாங்க, அஜித் குமார் அஜித்னு செல்லமா கூப்பிடுறாங்க. நீங்க எனக்கு கொஞ்சம் பொண்ணு பேர் வச்சிருக்கீங்க, நாளைக்கு ரசிகர்கள் எப்படி கொஞ்சம்? ஐயோ, என் பேரு கோமதி நாயகம். என்ன மாப்ள, தாய் மாமா உனக்கு நானும் மொட்டை அடிச்சு காது குடுத்து மடியில உட்காரிச்சு பேர் வச்சா அந்த சொரிய என்ன பேரு மாத்திரதே? இது சம்பா சாகுபடி, இது குறுநில விவசாயி, இது பட்டா இல்லாத டாக்குமெண்ட், பொருத்தி சரியில்லையே. அட என்ன பங்காளி, பொண்ணு முகத்தை பார்த்து சொல்லுங்க, முதல் பார்த்து சொல்றீங்க. கட்டிக்கு போற முகத்தை பாக்கட்டும், நான் முதல்ல என்ன தேர்வுன்னு பாட்டுருக்கேன். அட போங்க பங்காளி, ஏற்கனவே உங்க கஞ்சத்தனத்தை பத்தி ஊருபுறான் தெரியும், இப்ப உன் மகன் யோக்கியதையும் தெரிஞ்சு போச்சு. உன் பையன் கூத்தாடின்னு ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கு பேசாம உன் மச்சன மகளை கட்டி வச்சு போடு. அவனையெல்லாம் ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்க, சொன்ன வார்த்தை காப்பா தெரியுமா அவனுக்கு? பங்காளி, அவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணும்போது 10 ஏக்கர் மாந்தோ பெழுதி வைக்கிறேன், 25 வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கான். மாமா, இப்பதான் நல்ல வித கொட்டி 60 சூப்பி இருக்கேன், அதுக்குள்ள சீசன் முடிஞ்சு போச்சு. சீதனமா வெறும் தாட்ட கொடுக்க கூடாது பாரு, அதான் தோப்பாக்கி தாரேன் அப்படிங்கிறான். அவன் போன போய் கட்டி வைக்க சொல்றிய, அவன்லாம் ஒரு புறம் போகியா? எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பாளையங்கோட்டை ஜெயில இருந்து வெள்ளூர் ஜெயில் வரைக்கும் அவர் பேர் பரவி கிடக்குது. அப்படின்னா ஜெயில ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு பொண்ணை கட்டி வைக்க சொல்லு, நான் என் பையனை கட்டி வைக்க மாட்டேன். போலீஸ்காரனுக்கு சிலம்பு கத்து கொடுக்க சொல்லி கூட்டு போனா போன வேலை தானே பாக்கணும். அதை விட்டு போட்டு இவனு காகி பேண்டு காகி பூடிசும் கொடுத்தோம், நான் ஐஜி நினைச்சிட்டேன். செஞ்ச நிமித்திட்டு போய் ஆட்டிட்டு நின்றுட்டு இருக்க, இவ கண்ணுல துப்பாக்கி பார்த்ததே இல்ல. இவ கம்பு சுத்துற கமனாடி, அங்க தொடங்கி வச்சது துப்பாக்கி எடுத்து தோல்ல வச்சுட்டு அப்படியே ஸ்டைல் பண்ணிக்கிறான். அதை எடுத்தவன் காக்காயோட நெஞ்சு குறி வைக்கிறேன்னு சொல்லி போட்டு இறை அமுத்துறது எங்க அமுத்துறது தெரியாம சுட்டு போட்டான். காக்கா நெஞ்ச பார்த்தா ஆட நீ ஒண்ணியா, அங்க நின்றுட்டு இருந்த ஐஜியோட சுட்டு போட்டான். அப்புறம் 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 ஐஜி ஜோலி முடிஞ்சு போச்சுல, காணாக்கார சுமார் பானா அப்படியே அள்ளி தூக்கி கொண்டு போய் ஜெயில கொட்டிட்டானுங்க. அவன் ஒரு பீத்த வக்கீல வச்சான், வக்கீலுக்கே கிரிமினல் ஐடியா நான் தானே கொடுத்தேன். இவனுக்கு காக்கா வலிப்பு இருக்கு, துவாக்கி எடுக்கும் போது வலிப்பு வந்துட்டதுனால கை தவறி சுட்டுட்டான் அடிச்சு விட்டேன். அப்படியா சங்கதி? ஒவ்வொரு வாய்தாவுக்கு போகும்போதும் ஜட்ஜு முன்னாடி காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு நடிச்சு இப்ப காக்கான்னு சொன்னாலே அவனுக்கு வலிப்பு வந்துருது. ஊருக்குள்ள நல்லது கெட்டதுக்கு படப்பு வச்சு காக்காய ஒரு வயலும் கூப்பிட முடியல. அப்ப ஊருக்காரங்க வச்ச படையல் அது வீணாக கூடாதுன்னு நானே போய் தின்னுறேன். ஏய் லேடி கிட்ல, என் ரூமுக்குள்ள வந்து என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்க? பெரிய ஆஞ்சநேயர், அவருக்கு ஏதோ பொம்பளை குரங்கு கிடைக்கலன்னு பிரம்மச்சரியா இருந்திருப்பாரு, நீ ஏன் அப்படி இருக்க? ஆஞ்சநேயர் இப்படி பேசாத, அவர் என் குரு, என்ன ஹீரோவாக்க போறவர். நான் டிச்சி கிழிச்ச, முதல்ல அந்த குரங்கு போட்டோவை கிழிச்சறிறேன். ஏய் செவந்தி, உள்ள போகாத, உன்னை நிந்து போடுச்சு. ஏய் ஏய், இங்க பாரு, ஆஞ்சநேயர் தஞ்சி மனைய தூக்கின மாதிரி உன்னை தூக்கி ஆஞ்சநேயா எரிஞ்சிரலா. மாமா, ஐயோ ஐயோ ஐயோ, ஆஞ்சநேயா ஐயோ, ஆஞ்சநேயா 10 விரலும் ஆஞ்சநேயா மஞ்சராயிருக்கு. உங்களுக்கு படப்புல போய் பாப்பேன், ஏய் பல்லி, உனக்கு ஒரு சொட்டு போதும்டோ? இந்த ஏனு அவர்தானே? ஏன் உனக்கு சொல்லணுமா? ஒழுங்க அப்புறா. ஐய் அண்ணே, நம்ம ஊருக்கு புதுசா கார் போகுது. ஐய் எலெக்ஷன் வருதா? வந்த படக்க டவருமுனே. ஏய் ஒழுங்க அப்புறா, ஏனி உன்னை என்ன வைக்க அதா ஆட்டாம புறா? ஆட்லண்ணே, நாளைக்கு தான் பால்காரே பால் ஊத்தி வந்தா, நீ இன்னைக்கு ஊத்திட போல இருக்க. இல்லண்ணே முன்னாலே சொல்லல, முன்னாலே சொன்ன அந்த அவரு இந்த அவரு தானா? ஆமா, என்ன எலிங்களா,
அங்க காலி பண்ணா நீங்க வந்து தங்கிட்டீங்களா? இங்க என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க? அழறது தள்ளறதா? அழறது தள்ளறதா? அப்படினா? அது சீனுகள் அள்ளி சினிமாவை தள்ளறத பத்தி சொல்றான். சினிமா? ஐ அம் டைரக்டர். யார் ஹீரோ? என் பிரைன் தான் எனக்கு ஹீரோ. சின்ன களிமண் கிடைச்சா கூட அதை செதுக்கி செதுக்கி சினிமாவாக்கி கனெக்ஷன் கொடுத்துருவேன். யார் இந்த களிமண்? வேற யாரு? கோமதி அண்ணன் தான். பச்சை களிமண். இவர அந்த களிமண். என்னடா? நான் வரேன், எனக்கு போட்டு விட்டுற. ஹாய் களிமண். ஏய் இங்க பாரு, களிமண்ணும் கூப்பிட்டா வீட்டை விட்டு காலி பண்ணி விடுவாமா? சாரி சாரி சாரி, கோச்சுக்காதீங்க சார். உங்க பேர் என்ன? என் பேரு கோமதி நாயகம். குஞ்சப்பன்னு சொன்னாங்க. அது அது வந்து அது. ஏய் இங்க பாருப்பா, பால் சுட்டுது பாருப்பா. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மிருகமும் அடுத்த மிருகத்தோட பால குடிக்கிறதே இல்ல. ஆனா மனுஷன் மட்டும் தான் கேன்ல கறந்து வந்து வித்துக்கிட்டு இருக்கான். ஆதையும் சொட்டு சொட்டா விட்டுகிட்டு இருக்கான். சரியான ஆளப்பா நீ எல்லாம். இதெல்லாம் தாய்ப்பால் மாதிரி வேஸ்ட் பண்ண. ஐயோ ஐயோ ஐயோ, என்னையே ஒரே அடி அமைக்கலான்னு சீதனம் இல்லாம உள்ள நடக்கவே நடக்க. ஏங்க, நாலு நாள தின்னது வயிற்றுக்குள்ளே வச்சிருந்தா வலிக்காம என்ன செய்யும்? போய் தொலைக்க வேண்டியதானே. நான் மாட்டேன்னா சொல்றேன், மனசு கேட்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன மனசு வேண்டி கிடக்க? வேணும், வீட்டுக்குள்ள வர பொருள் அத்தனையும் வெளியில போகாம பத்திரமா பாதுகாத்துறேன். ஆனா வாய்க்குள்ள போறதெல்லாம் வெளியில போயிருது. இந்த தேவர் மகன் படத்துல நான் கொடுத்த பால் எல்லாம் ரத்தமா போகுதேன்னு சொன்ன மாதிரி நான் தின்னதெல்லாம் வெளியில போயிருது. ஏ மாமா, காசு செலவு பண்ணி படம் எல்லாம் பாக்குறீங்களா? யாரு டென்ட் கொட்டாய்க்காரனுக்கு எதுக்கு ட்ரில் மாஸ்டர் கட்டி வச்சேன்? குடும்பத்தோட ஓசில படம் பாக்குதானே? ஆஹா, போதும் போதும், உங்க கஞ்ச பெருமை. சரி, இந்த கஷாயத்தை குடிங்க. கஷாயத்துக்கு வேஸ்ட் வச்ச, அதான் பிரச்சனை தீர்ந்து போச்சுல. கொண்டு போய் ஏ நாலு நாள் கழிச்சு குடிச்சுக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ணே, நான் குற்றாலத்துக்கு ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தேன். நான் படம் எடுக்கிறேன், நீ தான்டா டைரக்டர்னு என்னை இங்கே கூட்டி வந்தீங்க. நான் இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு. சரி, முறுக்கு விற்க சொல்கிறீங்க, டிக்கெட் கிழிக்க சொல்கிறீங்க, கேபிள் கனெக்ஷன் கொடுக்க சொல்கிறீங்க, ஆனால் படம் மொத்தம் எடுக்க மாட்டீங்க. என்னையை எப்பனே டைரக்டர் ஆக்குவீங்க? எடுப்பேடா எடுப்பேன். எல்லாரும் லட்சங்களுக்காக படம் எடுக்கிறாங்க, நான் லட்சியத்துக்காக படம் எடுக்கிறவன்டா. இது சாக கிடக்கிறாடா எங்கள் அப்ப. மண்ணு மேலே ஆசைப்பட்டிருந்தா மண்ணை கரைச்சி ஊற்றிருப்பேன், காசு மேலே ஆசைப்பட்டிருந்தா காசை கரைச்சி ஊற்றிருப்பேன். ஆனால் ஒரு சினிமா படம் தயாரிச்சு அதில் தயாரிப்பில் தான் பேர் வரும்னு ஆசைப்படுறானே, நான் எதை கிடைச்சிடா ஊத்துறது? நெஞ்ச நக்கிறானே. அண்ணே, பிலிம் கரைச்சி ஊத்துல பொசுக்குன்னு சேர்ந்து வரல. ஏன்டா நீ இங்கே எழுற வேலையை என்ன ஜெயில போய் அலை சொல்றியா? டேய், இவ்வளோ ராவா ஊற்றி வச்சிருக்கேன், தண்ணி யாருங்க அப்போ நான் வந்து ஊற்றுவேன். ஏ எம்பியா, தண்ணி எடுத்துட்டு வா. பள்ளி முண்டாளே, அவனை உள்ள போ சொல்றா. டேய், நீ இங்க இருக்க? ஆமாண்ணே. தண்ணி அங்க யார் எடுத்துட்டு சொன்னேன்? நான் தான் போய் அங்க டைரக்டர். அண்ணா, இவன நான் அங்க அப்பனுக்கு வேலைக்கு வச்சேன், இவன் எங்க அப்பனுக்கு வேலை சொல்றேன். பெரிய புத்திசாலி, நம்ம படத்துல கோமதிக்கு பதிலா நீங்களே நடிச்சிருங்க. அப்படியா? உங்களை டைரக்டர் போட்டு படம் எடுத்தா படம் விளங்கிடு, கை விடுங்க. குடிச்சு தொண்ணாந்துட்டான். டேய், மைக்க டெஸ்ட் பண்ணு. படமே எடுக்காம முறுக்கு விக்க சொல்றியா? போஸ்டர் ஒட்ட சொல்றியா? இருடா இருடா. என்ன வாரிசு? வெளியில இருந்து சொத்து வருது, அது வேணாங்கிற. ஏன் சொத்து எடுத்து ஊருக்குள்ள ஏழறியா? எது உன் சொத்து? இதுதான் கஞ்சப்பா, இது எங்க தாத்தன் பாட்டன் சம்பாரிச்சது. இப்போ இத கொண்டு கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வெச்சீங்க, எம் பக்கம் தீர்ப்பாயிரும். ஐ நோ லா. இன்னொரு லா தெரியுமா? பொண்ணுங்களுக்கு கூட அப்ப சொத்துல சம பங்கு உண்டு. நீ வேற ஏக்கா, அதான் என் சொத்துல உன் பொண்ணுக்குன்னு சொல்லிருக்கல, அப்புறம் என்ன நீ பங்குக்கு வர? இந்த பேச்செல்லாம் விடுங்க. என்னுடைய படை தளபதியும் என்னை உருவாக்க போகின்ற பிரம்மாவும் இயக்குநருமையும் பாரதராஜாவும் மணிரத்னமும் கலந்த கலவையாக இந்த சிற்பி இருக்காரே. சிற்பி தான் பேசியா? ஐயா இல்லப்பா, இப்ப பேர சொன்னேன். நான் சொன்னது இந்த சிற்பி சும்மா இருக்கியா? என் மாமன் சொல்லட்டும், ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணை கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்லுங்க மாப்பிள்ள?
மாப்பிள்ள பேசாம கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள மாமா ஆமா மாப்பிள்ள அதான் எனக்கு நல்லது நான் படம் எடுக்கிறேன் நீ நடிடன்னு சொன்னீங்க சும்மா அப்புறம் ஏன் மாமா எனக்கு கோமதி நாயகம்னு பேர் மாத்தின நீ கமலஹாசனோட மரதநாயகம் மாதிரி இருக்கட்டுமே வச்ச மாப்பிள்ள கல்யாணமே பண்ணிக்காதடா மாப்பிள்ள அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு விரதம் போட சொன்னிய அது உன்னோட முக லட்சணத்துக்காக மாப்பிள்ள மாமா நீயும் அவங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என் நெஞ்சில கத்தி குத்தி விட்டா கத்தியா நானா நீங்க எல்லாம் யாரு என்ன சொன்னாலும் சரி நான் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கவே மாட்டேன் எப்பதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறானோ ஒன்றரை கோடி கண்ணு முன்னாடியே இருக்கு கையால கூட தொட மாட்டேங்கிறானே கண்ணு ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடினா எனக்கு கொடுங்கன்னு தைரியமா கேட்டிருக்கலாம் அதுதான் டொங்காயிருச்சு அத்தை என்ன இது இந்த மாதிரி பொங்கல் வைக்கிறதுலாம் என்கிட்ட சொல்ல மாட்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நீ உன் மாமனே நினைச்சிட்டு இருக்க அவன் வேற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் இதுக்கெல்லாம் கூப்பிட்டு உன் மனசு வேதனைப்படுத்த வேண்டாம்னுதான் மாமன் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அது இன்னும் இங்கதான் இருக்கு என் மனசுக்குள்ளதான் இருக்கு அதெல்லாம் சரி எங்க பொங்கு பானை பானை எப்படிங்க இந்த பானையில பொங்கி படைக்கிறது பெரிய பானையில பொங்கணும்னா ஐயனார் வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்து இலை போட்டு சாப்பிட போறாரா நீங்க எல்லாத்தையும் அமைக்கிட்டு நாலு வரைக்கு அவருக்கு படைக்க போறீங்க அந்த நாலு அரிசி இதுல போட்டு பொங்கணும்னா அரிசி மிச்சம் விறகு மிச்சம் வேலை மிச்சம்ல மாமா மாப்பிள்ள பழச்சுக்கிட்டாரு மாமா ஏய் சும்மாரா நீ குலகாசிலிருந்து தப்பிச்சிட்ட பரமேஸ்வரி எப்படி எப்படி வந்த என்ன மன்னிச்சிரு பரமேஸ்வரி சத்தியமான சாவித்திரி யமலோகம் வரைக்கும் போய் போராடி கூட்டு வந்தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா என் மருமக புருஷனை பாதி வேலையிலே கூட்டு வந்தா பாத்தியா பரமேஸ்வரி இப்ப மூக்குல முடி விட்டு காப்பாத்தினவ இதையவே ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா 3 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கலாம் கட்டி தொலைச்சிட்டேன் நீ ஒண்ணு கவலைப்படாத நாளைக்கு உனக்கு சீரியஸ் ஆனா கூட கை வச ட்ரீட்மெண்ட் இருக்கு ஹேரோ தெரபி மச்சான் அகராதிய புரட்டி ஐடியா கலவிசு ஓகே இந்த ஈசோட்டரிக் காஜிடேஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பிரியஸ் டிஸ்டர்பர் ஆஃப் பிளாட்டோனஸ் ஃபவுண்டர்ஸ் புரிஞ்சிட்டே மச்சான்